ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீச். இன்னைக்கான வீடியோல உங்க கூட நான் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தாங்க வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் காலேஜ் ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு சண்டேஸும் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொன்னதுனால, ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 7 டேஸ்க்கு வந்து 7 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட முதல்ல வந்து முடி சிக்கிலாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு பெரிய பல்லைக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பல் இருக்கிற சீப்பை வச்சு நல்லா சிக்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல் முடி நான் வந்து சிக்க எடுத்துட்டேன். ஹேரில் வந்து முதலே நான் சீரம் அப்ளை பண்ணி சிக்க எடுக்கிறனால எனக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து முதல் ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோண வகுடு, அதாவது சைடு வகுடு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஐப்ரோவோட சென்டரில் வந்து இந்த மாதிரி சைட் பகுடு வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தூக்கி வரணாப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படியே மொத்தமாக கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஹேரை மட்டும், லைக் ரொம்ப இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி இதை பாருங்க, நான் எப்படி எடுத்திருக்கேன்ட்டு கொஞ்சமாக இல்லை, ஃப்ரண்ட் செக்ஷன் மட்டும்தான் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கலை. ஸோ இதை நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற ஹேரெல்லாம் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, பின்னாடி இருக்கிற ஹேர்லாம் கோம் பண்ணியாச்சு. இதை அப்படி பின்னாடி விட்டுக்கோங்க. அதுக்கு எப்படி பண்ணணும்னா, இது வந்து இந்த மாதிரி கொண்டு போயிடுறீங்களே, கொண்டு போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் மாதிரி உண்டு பண்ணிக்கோங்க. லைக் கொஞ்சமாக இந்த ஏரியாவில் முடியை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஹேரை வந்து ட்விஸ்ட் பண்ண ஹேரை டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு வெளில வராத மாதிரி இங்கே கிளிப் போட்டுடணும். சரிங்களா, இந்த மாதிரி நான் வந்து டிக்டாக் கிளிப் எடுத்துட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செக்யூர் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல அந்த முடியை வச்சு இதை மறைச்சிருங்க. ஸோ தட் நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டு மறைச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாது யாருக்கும், அது அப்படியே நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து முடி இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டோம். ஓகே, மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து முடி எடுத்துக்கணும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முடி எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் நீங்கள் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். யூஸ்வல் ட்விஸ்ட் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நார்மல் ரெண்டு சைடும் பண்ணுறது தான். அதே இடத்துல அகெயின் ரெண்டு கிளிப்பு குத்திக்கோங்க. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு கூட காலேஜுக்கு போகலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு குட்டி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா, இந்த ஸ்கால் ஓரத்தில் இருக்குல்ல அந்த முடி, அதை வந்து இப்படி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்சமாக தான் ஹேர் எடுத்துக்க போகிறேன் காது சைட்லேருந்து. ரெண்டு சைடுமே அப்படி எடுத்துக்கலாம், நீங்கள் ரொம்ப கம்மியாக. ஸோ கொஞ்சமாக காது சைட்லேருந்து முடி எடுத்துட்டு அதையும் நாங்கள் வந்து ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு ஒரு குட்டி கிளச் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி கிளிப்பை வச்சு நீங்கள் வந்து அதை செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உங்களுக்கு ரொம்ப கிரிப்பாக இருக்கும். நார்மலாக இந்த கிளிப்பு பண்ணிட்டு போடாமல் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி போட்ட மாதிரி ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக முடி எடுத்து முன்னாடி விட்டுட்டு அது நல்லா சீவிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க, இல்லை ஒர்க் போகிறீங்க, இல்லை நார்மலாக சாரி கட்டிட்டு போகிறீங்கன்னா கூட இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டே டு டேக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தாராளமாக பழகிடும். ஸோ இது வந்து முன்னாடி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதே ஹேர் ஸ்டைல் பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் ஹேர்ஸ்டைலுக்கு ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி நம்ம வந்து சைடு பகுடி எடுத்துக்கணும். நம்ம இந்த சைட் ட்விஸ்ட் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி முடி எடுத்து அதை மட்டும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த சைட் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி முடி இந்த பக்கம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம கிளிப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபுல் ஹேரை வந்து நம்ம ஒரு பக்கமாக, தட் இஸ் உங்களோட எந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பக்கம் கொண்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து இது என்னோடய ரைட் சைட். ஸோ நான் ரைட் சைட் ஃபுல் ஹேர் கொண்டு வந்துக்கிறேன். அதை வந்து நல்லா பிரைடு மாதிரி பின்னிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும், அவங்களுக்குலாம் பின்னணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல, அவங்களாம் இது போட்டுக்கலாம்.
ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு பின்ன மட்டும் தெரிஞ்சா போகிற மூணு கால் பின்னால் எப்பவும் பின்வோம் அந்த மாதிரி தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சமாக இப்படி முடி எடுத்துட்டு ஓகே அவ்வளோதான் பின்ன வேண்டியதுதான். டைட்டாக போட்டுக்கிறதா தான் போட்டுக்கலாம், இல்லை லூஸாகவும் போட்டுக்கலாம். நீங்கள் சாரிக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி பின்னிக்க வேண்டியதான். நானே பின்னி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் எனக்கு வந்து பின்றதில் பிடிச்ச ஆசையெல்லாம் இது நான் சொல்லுவேன் ஓகே. அவ்வளோதான், ஒரு நாலு கால் வரைக்கும் போட்டுட்டு என்னோட முடிக்கு அவ்வளோதான் வருது. ஸோ நாலு கால் போட்டதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். எப்பவுமே வந்து நிறைய பேர் தடி தடியான ரப்பர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கக்கூடிய பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி போட்டாச்சு நம்ம. ஸோ அவ்வளோதான், செகண்ட் ஹாஸ்டல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நுனி முடி மட்டும் இப்படி சீவிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல், எல்லாருமே போடலாம். எவ்வளோ லாங் ஹேராக இருந்தாலுமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் மட்டும் பண்ணிட்டு சைடில் அதே சைட்லேயும் நம்ம வந்து பின்னிட்டோம். பின்னதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த முடி உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருக்குன்னா இந்த முடி இந்த காலை வந்து லைட்டாக இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க ஓகே. ரொம்ப இல்லை, அசிங்கமாக இருக்கும், லைட்டாக ஓகே. லைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேர்ட் ஹேர்ஸ்டைல் தான், தேர்ட் ஹேர்ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேர் வகுடி எடுக்க போகிறேன் அது சீமா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக வகுடி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ எடுத்தாச்சு ஓகே. ஸோ எடுத்தாச்சு, இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்ஸ்டைல். டெய்லி பேசிஸ்க்கெலாம் நீங்கள் தாராளமாக போட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வந்து முடி நல்லா தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம முடி எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சமாக முடி லைக் ஃப்ரண்ட்லேயே இன்னும் கொஞ்சமாக இந்த மாதிரி முடி எடுத்துக்கோங்க ஓகே. இதில் வந்து மூணு கால் பின்னல் பின்னிக்கலாம், அதே மாதிரி தான் ரெண்டு சைடுமே நம்ம பின்ன போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் மூணு கால் பின்னல் பின்னிடலாம் நம்ம. ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த நேர் வகுடு எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல, அவங்கெல்லாம் இந்த ஹேர்ஸ்டைல் தாராளமாக போடலாம். இது நம்ம சைடு வகுடு எடுத்து கூட போடலாம், பட் நம்ம நிறைய ஹேர்ஸ்டைல் சைடு வகுடில் பண்ணுறதுனால நம்ம நேர் வகுடில் இந்த ஒரு ஹேர்ஸ்டைல் அது பண்ணுவோண்டா அப்படின்னு ஓகே. ஸோ இதையும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூணு கால் பின்னல் நல்லா டைட்டாகவே பின்னிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து இந்த சைடில் கிளிப் போட்டுடலாம். ஸோ ஓகேவா, இந்த சைடு முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி இந்த சைடு நான் வந்து பின்னிக்க போகிறேன். ஸோ பின்னி ஆச்சதுக்கப்புறம் ஓகே. ஸோ இதை வந்து இப்படி பின்னாடி கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் முடி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கனால நம்ம கொஞ்சம் அதை இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இந்த முடி நம்ம பண்ணவில்லை, அதை அப்படியே பின்னாடி கொண்டு போயிருங்க. பின்னாடி கொண்டு போயிட்டு கொஞ்சம் இறக்கிருங்க லைட்டாக, அப்படி கொஞ்சம் கீழே இறக்கின மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன கிளச் மாதிரி போட்டுக்கோங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கிளச் போட்டுட்டு டிக்டாக் கிளிப்ஸ் போட்டிருந்தோம்ல அதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஆக்சுவலி நான் தலை குளிச்சதுனால கொஞ்சம் முடி புஸ்ன்னு இருக்கு முன்னாடி, அவ்வளோதான். இப்போ ஃபுல் ஹேரை நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி சீவிக்கலாம். சீவிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து தாராளமாக டெய்லியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் குர்த்திஸ்க்கு வேணும்னா நீங்கள் டெய்லி மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு குர்த்திஸ்க்கு போட பிடிக்கலன்னா சாரீஸ்க்கு போட சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஹேரை வந்து கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் விட்டாலே அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணுற ஹேர் ஸ்டைல் தான், பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுனால காமிச்சிருக்கேன். ஸோ இதை பின்னாடி ஸோ இது முன்னாடி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பின்னது வந்து அழகாக நம்மளுக்கு வந்து பின்னாடி போய் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் ஸ்டைல் முன்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு, பின்னாடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பின்னாடி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ க்யூட்டாக அழகாக வந்திருக்கு இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ எல்லாருமே ஈவன் குழந்தைங்க கூட இந்த ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் போட்டு நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம டே டு டே போடும்போது. எக்ஸ்டென்ஷனாக நான் வந்து ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் ஒன்றுமே இல்லை, இது போட்டுட்டு கிளிப் போட்டதுக்கு அப்புறமா கீழே அப்படியே பின்னிக்கோங்க. ரொம்ப குட்டியாக ரொம்ப ரெண்டு மூணு கால் அந்த மாதிரி போட்டால் போதும். பின்னிக்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் ஹேர் ஸ்டைல். இதோ லைட்டாக கீழே வந்து மூணு கால் பின்னல் போட்டுருங்க, ரொம்ப லூஸாக போடுங்க, ரொம்ப டைட்டாக போட நல்லா இருக்காது.
கை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பஃப் வச்சு தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களோட ஐப்ரோஸோட சென்டர் எடுத்துக்கோங்க ஒரு இதுவாக. ஸோ இதுக்கப்புறம் அதில் இந்த எப்பவும் போல் உங்களோட நார்மல் பஃப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வந்து பஃப்பாக வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அதை அப்படியே நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டு சைட்லேயும் ஹேர் எடுக்கணும். இந்த சைட்லேயும் சரி, இந்த சைட்லேயும் சரி ஹேர் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக தான், ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம வந்து முடி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு இதையும் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து நம்ம பின்னாடி கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சைடு வந்து ஹேரை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இதையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி ஒரே ஒரு கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு முடிக்கும் நடுவில் ஒரு சின்ன கிளட்ச் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பஃப் வச்சுட்டு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சா, ஸோ இப்போ அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முடிய இந்த மாதிரி விட்டுக்கலாம், விட்டுட்டு அதை நல்லா சீவிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சிக்ஸ்த் ஹேர் ஸ்டைல் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஆப்போசிட் சைட், எப்பவுமே வந்து நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட் தான் சைட் பிகர் எடுப்பேன், பட் இன்றைக்கி வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட், இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து வேற ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி வகை எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நார்மல் ட்விஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக முடி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த அளவு கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. முடி எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணி அதை ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டுட்டு ஒரு ரெண்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதே ஹேரோட இன்னும் கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க இந்த சைட்லேருந்து, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு நல்ல ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹேர் இருக்குல்ல, அதை இது பக்கத்தில் இருக்குல்ல இந்த முடியோடு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துட்டு அதையும் வந்து நீங்கள் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இதே ப்ராசஸை திருப்பி திருப்பி பண்ணணும். ஓகே, ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் முடி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் முடி சேர்த்தாச்சா, மறுபடியும் வந்து அதை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான், இந்த ட்விஸ்ட் தான், இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸியான சிம்பிள் ட்விஸ்ட் தான் அண்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். யா, இதுக்கப்புறம் நம்ம ட்விஸ்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், பட் நான் பண்ண போகிறது இல்லை. ஸோ அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு முன்னாடியும் தெரியும், பார்த்தா ரொம்ப அழகாக வந்திருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு ட்விஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது வெளியில் தெரிகிற மாதிரியே கிளிப் போட போகிறோம் நம்ம. ஓகே, இது வந்து அப்படியே இந்த சைடில் வந்து நான் கிளிப் போட போகிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணியாச்சா, இந்த சைடில் நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த சைடில் இன்னும் கொஞ்சமாக முடி எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு ஓகே, ஸோ இந்த வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதை வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க, அதை ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டுக்கோங்க. இன்னொரு ட்விஸ்ட், ஓகே, இது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் முடி எடுத்துக்கணும், அதை வந்து இதோடு சேர்த்து போட்டுடணும். ஸோ இப்படியே தான் இந்த ட்விஸ்ட் ரிப்பீட் ஆகும், முதல்ல பண்ணுவோம்ல அதே தான். ஓகே, ஸோ அகெயின் இன்னும் கொஞ்சம் ஹேர்,
அகெயின் அதையும் வந்து இந்த முடியோட ஜாயின் பண்ணி அதையும் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் ஸ்லோவாக தான் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் காது பக்கத்தில் இருக்கிற ஃபைனல் ஹேரை வந்து எடுத்து அதையும் நான் வந்து இந்த முடியோடு சேர்த்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இதே வந்து பின்னாடி ஒரு டிக்டாக் கிளப்ஸ் தெரிகிற மாதிரியே பண்ணாலே போதும், தெரிகிற மாதிரி செக்யூர் பண்ணாலே போதும். இது கூட நம்ம டெய்லி போட்டுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே நின்று கொஞ்சம் முடி எடுத்து கிளச் மாதிரி பின்னாடி போட்டுக்கலாம். பட் நான் அந்த மாதிரி காமெடி இது பண்ண போகிறது இல்லை, நான் வந்து நார்மலாக மீதி இருக்கிற பின்னாடி இருக்கிற முடியை வந்து ஒரு சீவு சீவிட போகிறேன். சீவிட்டு மொத்த முடியும் இப்படி முன்னாடி விட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்ல பார்க்கறதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி தான் வந்திருக்கு, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்திருக்கு. ஸோ பின்னாடி திரும்பி காமிக்கிறேன் உங்களுக்கு அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து 6th ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். இப்போ நம்ம வந்து 7th ஹேர் ஸ்டைல், அதாவது லாஸ்ட் டே ஆஃப் த ஹேர் ஸ்டைல் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்த முடி நம்ம பண்ணியிருக்கிற மொத்த முடியுமே வந்து முன்னாடி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் டைட்டாக பின்னிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே, அவ்வளோதான் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இதாக இருக்குது. சைடில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ சைடில் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஹேர் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 7 டேஸ்க்கு வந்து 7 ஹேர் ஸ்டைல் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு 3 ஹேர் ஸ்டைல் இல்லை 2 ஹேர் ஸ்டைல் பிக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் வந்து ரெகுலராக பின்னிட்டு போங்க, நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து முடியும் மேக்ஸிமம் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சாரீஸ்க்கும் செட் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக இதே ஹேர் ஸ்டைல் வந்து சாரிக்கும் நீங்கள் வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போய் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கப்போ தான் நான் இன்னும் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க, நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோ, நிறைய மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறதுனால நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அண்ட் நம்மளை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் ஆப்பில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுவும் லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.